ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கெப்பாசிட்டரை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். மெத்தட் ஒன்று, சில மூணு மெத்தடில் அதை பண்ணலாம். ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெத்தட் ஒன்று மட்டும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு போல் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் போலு. அதிலேருந்து ஒரு கிலோவாட் மீட்டருக்கு வருது, கிலோவாட் மீட்டர் வச்சுருப்பாங்க. கிலோவாட் மீட்டர்லேருந்து ஒரு பிரேக்கர் இருக்கும், டபுள் டிபி பிரேக், எம்சிபி இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு டிபிக்கு போகும். இப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க, சரியா? இப்போ இந்த போல்லேருந்து ஒரு ஃபேஸு ஒயர், நியூட்ரல் ஒயர் வந்து எனர்ஜி மீட்டருக்கு போகுது. எனர்ஜி மீட்டரில் வந்து நாலு டெர்மினல் இருக்கும். நாலு டெர்மினலில் இன்கமிங்கில் ரெண்டு இருக்கும், அவுட்கோயிங்கில் ரெண்டு இருக்கும். ஸோ இன்கமிங்கில் ஃபேஸ் நியூட்ரல் போகும், அவுட்கோயிங்கில் அதே மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக வந்து இந்த டிபி எம்சிபிக்கு வரும், சரியா? இப்போ ஒரு கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறீங்க, கெப்பாசிட்டர் வந்து ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும். இந்த ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக இந்த எம்சிபியில் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து டைரெக்டாக டிபிக்கு போய் உங்கள் வீட்டுக்கு போகும். வீட்டில் வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் போகும். ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களோட பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். கெப்பாசிட்டர் போடும்போது உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட். அடுத்து என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே தான், போலில் வந்து எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்கும், மீட்டர்லேருந்து எம்சிபி, எம்சிபிலேருந்து டிபி. சரி, இது வந்து அவுட் சைடில் வைக்க முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, டிபியில் வந்து ஒரு எம்சிபி வந்து ஸ்பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் பண்ணுறாங்கன்னா நிச்சயம் ஒரு ஸ்பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பேரில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்பேரில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபேஸ்லேயும், நியூட்ரலில் வந்து ஒரு கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, லிங்க், அதுலேயும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் இப்படியும் பண்ணலாம், சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அடுத்த மெத்தடில் ஒரு ஃபைவ் ஆம் சாக்கெட் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் வந்து எல்லா ரூம்லேயும் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஆம் சாக்கெட்டு. ஸோ அந்த ஃபைவ் ஆம் சாக்கெட்டில் ஒரு கெப்பாசிட்டரை வந்து ஃபேஸ் நியூட்ரலில் வந்து டைரெக்டாக ஒரு த்ரீ பின் டாப்பை போட்டு ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணால் கூட இந்த மெத்தட்லேயும் வந்து பண்ணலாம். இதன் மூலம் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லாக குறைக்க முடியும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன ரேஞ்சுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு, தெரியும் நமக்கு. அப்போ தான் அது வந்து சூட்டபிளாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை உதாரணத்துக்கு, ஒரு கிலோவாட் வந்து ஒரு கிலோவாட்டு நீங்கள் வந்து ஈபியில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு கிலோவாட்டுக்கு பவர் ஃபேக்டர் எவ்வளோன்னு தெரியணும். மேக்ஸிமம் பவர் ஃபேக்டர் எடுத்துக்குவோம், 0.95 மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா, கேவிஏஆர் நமக்கு தேவை. கேவிஆர் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ரூட் கேவிஏ ஸ்கொயர் மைனஸ் கிலோவாட் ஸ்கொயர். கேவிஏ வந்து கிலோவாட்டுக்கான கேவி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கேவிஏ பை 0.95 பவர் ஃபேக்டர். ஸோ கிலோவாட் கிடச்சிரும், கேவிஏ கிடச்சிரும். ஸோ கேவிஏ மைனஸ் கேவிஏ ஸ்கொயர்டு மைனஸ் கிலோவாட் ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அடுத்து கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா, எம்எஃப்டி. ஸோ எம்எஃப்டி வந்து யூனிட், அதோட யூனிட். அது வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னா, கேவிஏஆர் இன்ட்டு 10^6 டிவைடட் பை 2 × π இன்ட்டு வி ஸ்கொயர்டு இன்ட்டு ஃப்ரீக்குவன்சி. ஸோ 2 × π வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, 3.14. வி வந்து வோல்டேஜ், 240 எடுத்துக்கோங்க, 240 × 240, சரியா? இன்ட்டு ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சி எவ்வளோன்னு பாருங்கள். ஃப்ரீக்குவன்சி வந்து 50 Hz, அது வந்து கான்ஸ்டன்ட்டு, சரியா? இதில் இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட, நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிளில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 5 kW வரைக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, எம்எஃப்டி வந்து 20 MFT தேவைப்படும் கெப்பாசிட்டர். 2 kW வந்து 33 தேவைப்படும். 3 kW 50 தேவைப்படும். ஸோ 4 வந்து 72 தேவைப்படும். 5 வந்து 90 MFT தேவைப்படும், சரியா? இந்த கெப்பாசிட்டி வந்து கடைகளில் கிடைக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியானதை வாங்கி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இதன் மூலம் ஈபிலேருந்து வர லாசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைக்க முடியும். இந்த பவர் ஃபேக்டர் வந்து கெப்பாசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு 40% குறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக்கு, இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே பண்ணி பார்க்கலாம், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.